SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008800800. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தொழில் போட்டி காரணமாக மீன் வியாபாரி உள்ளிட்ட 2 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவில்பட்டி அத்தை கொண்டான் பகுதியைச் சேர்ந்த வெள்ளத்துறை என்பவர் மீன்கடை நடத்தி வந்தார். இவரது நண்பர் அருணாச்சலம் என்பவரின் மகன் மகாராஜா வெள்ளத்துறையின் கடையில் உதவிகளை செய்து வந்தார். வெள்ளத்துறையும் மகாராஜாவும் வியாழன் இரவு கடையில் உறங்கிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த கும்பல் அவர்கள் 2 பேரையும் அரிவாளால் வெட்டியது. இதில் வெள்ளத்துறை இரத்த வெள்ளத்தில் சரிய தப்பியோடிய மகாராஜாவை அந்த கும்பல் துரத்திச் சென்று வெட்டி கொன்றது. பின்னர் வெள்ளத்துறையை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறினர். சம்பவம் தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்திய போலீசாருக்கு வெள்ளத்துறையின் கடை அருகே கோழிக்கடை நடத்தி வரும் கார்த்திக் என்பவர் தலைமறைவானது தெரியவந்தது. மதுரையில் பதுங்கியிருந்த அவரையும் மேலும் 2 பேரையும் போலீசார் பிடித்து விசாரித்தனர். அப்போது வெள்ளத்துறை மற்றும் மகாராஜாவை கொலை செய்ததை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். வெள்ளத்துறையின் கடையில் நன்றாக வியாபாரமானதால் ஆத்திரமடைந்த கார்த்திக் இந்த இரட்டை கொலையை செய்ததை போலீசில் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து கார்த்திக் உள்ளிட்ட 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர்.